ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. நான் சவுந்தர். அண்ட் என்னடா பேக்கெல்லாம் மாட்டு எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். ஊருக்கு போக போகிறேன், வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ அதே எனக்கு விலாகாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு விலாகில் எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை டு ஈரோடு. ஏன்னா ஈரோட்டில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் விலாக். தென் கிளம்பலாமா? ஓகே. ஏன்னா சேஃப்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கிளம்பியாச்சு வீட்டிலிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன். ஓ, இப்போ வந்து ஆக்சுவலாக கோயம்பேடு போய் போகலாம், பட் எங்களுக்கு பெருங்குளத்தூரே பக்கம் அப்படிங்கிறதுனால இப்போ நாங்கள் பெருங்குளத்தூர் போய் சேஞ்ச் ஆகிக்குவோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியான வே. கோயம்பேடு போய் தான் எல்லா பஸ்ஸும் போவோம், பட்டு பெருங்குளத்தூர் போனோம்னா ரொம்பவே பக்கம். பெருங்குளத்தூரில் தான் எல்லா பஸ்ஸும் வந்து மீட் ஆகி போகும், கோயம்பேட்டிலேருந்து வர பஸ் எல்லாமே. ஸோ பெருங்குளத்தூர் போயிட்டு அங்கேருந்து சேலம் போயிட்டு சேலம்லேருந்து ஈரோடு போகணும். ஒரு வழியாக பெருங்குளத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. பட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்குது, செம்ம க்ரௌடாக இருக்குது. இதில் நம்ம எப்படி போக போகிறோன்னு தெரில. பட் நல்ல வேலை நம்ம வந்து எஸ்ஆர்எஸ் ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த கூட்டத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம் அண்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் வீக்கெண்ட் கூட கிடையாது, ஆனால் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். செம்ம க்ரௌடாக இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ நம்மளும் இந்த ஜேர்னியில் போகிறது ரொம்பவே சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குளத்தூரில் நின்றுட்டு இருக்கோம், பஸ்ஸு டிலேடு அப்படின்னு மெசேஜ் வருது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், கால கொடுமைங்க. கிறிஸ்துமஸ் முடிஞ்சனால நிறைய பேர் ஊருக்கு போவாங்க போல், செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் உள்ளேயும் இங்கே ட்ராவல்ஸ் உள்ளேயும் நிறைய பேர் உக்காண்ட்ருக்காங்க. ஸோ மேலே எஸ்ஆர்எஸ்ட்டு தான் நாங்கள் போகிறோம். புக் பண்ண பஸ்ஸு வருமானு பார்த்துட்ருக்கேன். எங்கே கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் பஸ் எதையும் காணும். கவர்மெண்ட் பஸ் தான் நிறைய போயிட்டுருக்கு இல்லையா. பஸ்ஸில் ஏறிட்டோம். சீட் நம்பர் 14-15 எங்கே இருக்குது? ஏதோ இங்கே இருக்குது. ஓகே, கிடச்சிருச்சு. அப்பாடா, நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. பஸ்ஸு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஓகே தான். கொடுத்த ப்ரைஸ்க்கு வந்து பஸ்ஸு ஓகே தான். ஏன்னா நம்ம லோ ப்ரைஸில் தானே கொடுத்துருக்கோம். ஸோ பஸ்ஸு ஒர்த்து தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ராவலிங் நல்லாவே போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நல்லா இருந்தால் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வியூவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வியூ. ஸோ பஸ்ஸு கிளம்பிருச்சு, இன்னும் ஒரு 6-7 hours போயிடுவோம். அண்டு குட் நைட் காய்ஸ், காலையில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போது தூங்க போகிறேன். குட் நைட். குட் மார்னிங் காய்ஸ். இப்போ நம்ம பவானி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அண்டு லோக்கல் பஸ்ஸில் ஏறணும் ஊருக்கு போகிறக்கு. அண்டு பஸ்ஸை எடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போ பஸ்ஸில் ஏற போகிறேன் ஊருக்கு போகிறக்கு. ஊருக்கு போகிறக்கு லோக்கல் பஸ்ஸில் ஏறியாச்சு. அண்டு பஸ்ஸு மூவ் ஆகிட்டே இருக்குது. அண்டு பஸ்ஸு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக. அண்டு இதுதான் நம்ம ஊர் பஸ்னாலே இதுதான் செம்மையாக இருக்கும். என்ன தான் சிட்டியில் வேலை செஞ்சாலும் இதுதான் நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் பஸ்ஸில் போகிறதே ஒரு தனி சுகம் தானே. காய்ஸ் இங்கே பாருங்கள், செம்ம வியூ. அண்டு பஸ்ஸாக இருக்கட்டும், இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல இயற்கையாக. ஸோ இதெல்லாம் எங்கே போனால், சிட்டியில் போனாலும் கிடைக்காது, நம்ம ஊருக்கு வந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும். அண்டு அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் பஸ்ஸெல்லாம் எவ்வளோ, பஸ்ஸில் கலர்ஃபுல்லாக எல்லாம் எவ்வளோ ஜாலியாக வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இன்னும் நம்ம தான் லீவ் போட்டு ஊருக்கு வந்துட்ருக்கோம். செம்மையாக இருக்குது, பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காய்ஸ் எங்கள் ஊர் ஸ்டாப் இப்போ பக்கமாக வந்துருச்சு. அண்டு இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்க போகுது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனாக, அங்கங்கே சில வீடு தான் இருக்குது, ரொம்ப அடைஞ்சு எதுவும் வீடும் இல்லை. அண்டு செம்மையாக இருக்குது. அண்டு ஸ்டாப் கூட வரப்போகுது. நான் இப்போது வந்து இறங்க போகிறேன், பஸ்ஸில் ஸ்டெப்பில் நின்றுட்டு இருக்கேன் இந்த டைம். அண்டு இறங்க போகிறேன், பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். நான் இறங்க போகிறேன். அண்டு இறங்கிட்டேன், இறங்கிட்டு பார்க்குறீங்களா, செம்மையாக இருக்கும். அண்டு நான் வந்த பஸ்ஸு இது தான், அண்டு பஸ் ஸ்டாப் இது தான். அண்ட் இந்த வழியாக தான் நான், இந்த வழியாக ரைட் சைட் லெஃப்ட் சைடில் தான் நான் இப்போ உள்ளே போகணும் ஊருக்குள்ளே. அண்டு யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன், நம்மளை தேடி தான் வராங்க. காய்ஸ் இது என்னன்னு தெரியுதா? இதுதான் எங்கள் வீடு. இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே மனசு ரக்க கட்டி பறக்கிற மாதிரியே இருக்குது. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. எஸ், எப்படியோ நம்ம வீலாக் வந்து சென்னையிலேருந்து இப்போ வீடு வரைக்கும் இந்த வீலாக் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீலாக் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் வீட்டுக்கு முன்னாடி எங்கள்
ஸோ இந்த வீலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா அண்டு இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீலாக் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும், ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீலாக். அடுத்தடுத்து வர அடுத்தடுத்து வர வீலாகில் நம்ம சந்திப்போம். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். அண்டு ஓகே, டேக் கேர், பை பை, பீஸ் அவுட் கைஸ், அண்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.